రామానుజయాపాత్రం నాను వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయాముల మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మం వ్యామోహతస్తవితరాణి తృణాయమేనే మద్గురోర్భగవతోశ్చ దేశసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ తయస్తనయా విభూతిస్తవం యదేవనియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులవతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరస్య మహదాహ్వయ భట్టనాథస్తిభక్తిగార కులశేఖరయోగివాహాన్ భక్తాంగ్రిరేణ పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సద్వార్పదం శ్రీ శతగోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువళిదినాడెండ్రుం తెంకురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణలెండ్రుం అరుమరైషందాదిశైతాన్ అడీనయే నిష్పొదురుం సింధియాయి నింజే తెలిందు మనత్తాలుం వాయాలుం వన్కురుహూర్ ఎల్లాదిరెంజే ధనత్తాడుమేరుం కురేనేన్ ఎందు జడహోవన్ పాదంగల్ వ్యాముదయపత్రు ఏంటి పెరుం కీర్తి రామానుకమునిదన్ వాందమలత్పాదం వనంగుగின்றேன் ஆண்டவெரும் சீரார் கடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராறு உள்ளம் பெறா வாந்திகளும் தோடி மகிழரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறிகளாக இருக்கும் இன்ற முதல் தாய் கடகோபன் மொய்பாய் வளர்த்த இலத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் தக்க நெறியும் தடையாக சுக்கியரும் உருவினையும் வாழ்வினையும் ஓரும் குருவையர் தோன்யாடி விதை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமஸ்ரீ குருதேச கிருத்த சதஜித் வேதாந்த பாஷ்யம் சுகம் ஸ்ரீரங்கேத கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூரியுத்ததார பிரமாத யாகுர்வன் நிகமான் பலப்பணமுனே பத்தாம்மதின் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితాత్వికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శఠగోపసూక్తే సహస్రసత్సంఖ్యక భాష్యకారం శఠాదినామహం ప్రపద్యే. పూర్వాహమే சைன திருக்கோளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை சேவித்தோமானால் நமக்கே மனசு உருக ஆரம்பிக்கும். உருகமா தெரியாது, உருக ஆரம்பிக்கலாம். ஏன்னா பெருமானுடைய சைன திருக்கோளம் ரொம்ப அழகானது. அவர் சொல்ற என்னுடைய உடம்பே உருகுறதுங்க, மனசு கூட உருகுது. இதை செய்து என் உடலே நீராய் அழைந்து கதையை உருக்குகின்ற நெடுமாறு ஸ்ரீரங்கத்திலே தொண்டெடுக்கூடியாக சொல்லும்போது தொடரிகை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இறங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலுமாகண்டு உடல் எனக்கு உருகுமாறோ என் செய்தேன் உலகத்தீரே. பகவான் வந்து நமக்காக சைனத்தில் கொடுத்து இருக்கான், என்ன எழுதிக்க மாட்டேன் இருக்கான். இவர்கள் எல்லாருமே முன்சாரத்திலே கிடைக்கின்ற அதுக்கப்புறம் எழுதுக்கலாம், அது முன்னாடி எழுதுதான் அப்படின்னு. அதாவது ஒருத்தர் ஆத்துக்கு வராது வச்சுக்கோ, அவர் நின்றுலே பேசிட்டு இருக்கா உடனே கலந்துடுவேண்ணா. அவர் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்ப கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு தான் போவார். ஏதாவது சாப்பிட்டு டிஃபன் கொடுக்கா டிஃபனோ இல்ல ஏதாவது இருக்கா அதையும் வாங்கி சாப்பிட்டு தான் போவார் அப்படின்னு அர்த்தம். வந்தவர் நான் படுத்துக்கிறேன்னு படுத்துட்டேன் வச்சுக்கோங்க, அவர் ஆகாரமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ போவேன்னு அவர் சங்கல்பிச்சிருக்காரோ அப்பதான் போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாங்கன்னா, நின்ற திருக்கோலம் இருந்த திருக்கோலம் தான் இல்லாமல் கிடந்த திருக்கோலத்துல இருக்க
அதாவது எல்லாரையும் சம்சாரத்திலே கலக்கிடுவேன் அப்படின்னு ஒரு எண்ணமா. அவர் கொஞ்ச இடத்துல போறதா கிடையாது, இந்த இடத்த விட்டு போற உத்தேசமே இல்லை போல அவருக்கு. அந்த மாதிரியாக நமக்காக பெருமாள் வந்திருக்கார். அதுவும் ஆச்சரியமான ஒரு திருக்கோளம், சைன திருக்கோளம் என்பதே. இப்போ அதாவது பல விஜயங்கள் நாகத்தனை குழந்தை வெட்டா திருவம்பூர் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் அப்படின்னு சொல்ற. இந்த திவ்ய தேசங்கள்ல பெருமாள் நாகத்தனை அப்படின்னு ஆதிதேசங்கள்ல சேன திருக்கோளத்துல இருக்க ஒரு 25 திவ்ய தேசத்துக்கு மேல சேன திருக்கோளத்துல பெருமாள் ஆதிதேசங்கள்ல சேன சாதிக்கிறார் அப்படின்னு தெரியுது. இதனுடைய சௌந்தர்யம் தமையா போட்டு ஸ்ரீமான் அப்படின்னு பிராட்டி சொல்றார். பிராட்டினுடைய மணியில கடைகிட்ட பெருமாள் படுத்துக்கும் போது ஸ்ரீமான் அப்படிங்கிற சயனத்திலையும் அழகா இருக்கார். பெருமாள் கண்ண முடிந்து தூங்கும் போதும் கூட அழகா இருக்கார். மனுஷர்கள்லாம் கண்ண முடிந்து தூங்கும் போது அவளை பார்க்க சகிக்காது. சில பேர் அந்த சமயத்துல ரொம்ப புரட்டையெல்லாம் உட்கிட்டு அப்படி வாயும் மூக்கு இதெல்லாம் போனிட்டு பார்த்தா பயங்கரமா இருக்கும். இன்னும் சில பேர் அதெல்லாம் இல்லாட்டா கூட அதுல ஒரு பிரகாசம் இருக்காது, ஒரு கலை, மோசமான கலை வந்துடும், அது வாயால சொல்லக்கூடாது, அப்படி ஒரு கலை வந்துடும். ஆனால் தூங்கி எழுந்து நல்லா முகத்தெல்லாம் அணிந்துட்டு இல்லை நல்லா ஸ்நானம் பண்ணப்புறம் எப்படி பிரசன்னமா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு பிரசன்னத்தும் இவருக்கு சைலத்திற்கு வந்தே. அதனால அதை பார்த்து இருக்கிற விராட்டியாக பெருமாள் எழுப்ப மாட்டாராம். அழகா இருக்க அவர் சயனத்துல இருக்க அதே பார்த்துருக்கலாம் அதே பார்த்துருப்பாராம். ஆனா ஒரு நாள் எழுப்ப வேண்டி வந்துருக்கு. அது காத்தாசுரம் வந்து பிராட்டி கிட்ட அதிகாரப்படும் போது அப்போ பிராட்டியை சொல்ற அவர் நான் எழுப்பவே மாட்டேன், ஏன்னா சினிமா நல்லா அழகா இருக்க சயனத்திற்கோட நல்லா தானே இருக்கு, அதனால அப்படியே இருக்கட்டுமே நான் அதை பார்த்துருப்பேன், ஆனால் எழுப்ப வேண்டி வந்து சொல்றேன். அந்த மாதிரியாக ஏதாவது கோலம் திகழ கிடந்தால் கண்டேன் இம்மாமி ஏறார், ஏறுனா அழகு, ஆறுனா பொருந்தி இருக்கக்கூடிய அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்போ ஏறாறு கோலம் ஆச்சரியமான அழகு நெருங்கி இருக்கக்கூடிய அது நல்லா பிரகாசமா இருக்கும் வழியாக நீ கிடந்தார் அழகு பூர்ணமான அலங்கார வசனாய் இவள் கோலம் அப்படின்னா அலங்காரங்கள், மாலைகள், பூஷணங்கள், வஸ்திரங்கள் இதெல்லாம் அங்க அழகா. அது நேற்று பார்த்தோம் என்னன்னு கேட்டான்னா பெருமாள் புறப்பாடு திசையில தன்னுடைய அழகை வாரி இறைக்கிறார். ஆனால் சயன திருக்கோலத்துல அவருடைய அழகு அலை மோதிக்கொண்டு அங்கேயே இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட உன்னை நான் கண்டேன், ஆனால் இது எனக்கு போராது என்பதாக ஆழ்வார் 6வது பாட்டுல அனுபவிக்கிறார். இப்படிப்பட்ட அழகை எத்தனை வாட்டி அனுபவித்தாலும் அது ஆறாத போக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட அழகை உடையவன் திருக்குழந்தையில அப்படி ஆச்சரியமா பெருமாள் சேர்த்திருக்கிறார். இப்பவும் நாம சேவிக்க இருக்கோம். 2வது பாக்கிறோம் எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவான் எழிலேரே செம்மா கமலம் செவிலேர் திசை கண்மலரும் திருக்குடந்தை அம்மா மலர்கண் உடனே என்ன செய்கேனே எம்பிரானே ஒரு தோஷமும் இல்லாமல் நன்கு பிரகாசிக்கக்கூடிய சௌந்தரியம் முதலிய கல்யாண குணங்களோடு கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவனே உன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி என்னை உனக்கு அடிமையாக்கி எனக்கு சுவாமியாக இருக்க கூறுவனே உன்னுடைய சங்கல்பத்தாலேயே நீ என்னென்ன ரூபம் நினைத்தாலும் அந்தந்த ரூபத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்தந்த அவதாரங்கள் செய்தோனே ஆச்சரியமான சௌந்தரிய ஆச்சரியமான விக்ரமங்கள விக்கிரகத்தை உரியவனே பெரிய செந்தாமரை அது மலர்ந்து இருக்கக்கூடிய நீர் காவிரி நீர் முதலானது அதிலே நீர்நிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய திருக்குழந்தையிலே
பயண திருக்கோளத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானே, உன்னுடைய மலர் கண் தாமரைப்பூ போன்ற கண் ஏன் இன்னும் மலரவில்லை? தாமரை மலர்ந்தவிலும் இந்த கண்கள் ஏன் மலரவில்லை? மலரவில்லையே, நான் என்ன செய்வேன் என்பதாக பாசுரத்து காட்டும். இங்க எல்லாம் பெருமாளை சம்போதனம் பண்றார், கூப்பிடுகிறார். அதே அழகு ஆறாவதே அப்படின்னு கூட்டார் இல்லையா, இத்தனை பரவாயில் போக்கிவார் நெடுமாலே அப்படின்றார். இந்த மாதிரி இந்த பாசுரத்தை பார்த்தால், எம்மானே என் வெள்ளை மூர்த்தி, என்னை ஆழ்வானே வேலேரே அப்படின்னு எம்பெருமானே அழகா கூப்பிடுற. இதுல எம்மானே அப்படின்னா என் சுவாமியே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கல. பிள்ளானும் அதே மாதிரி அழகாக எம்பெருமானை கூப்பிடும்படியாகவே எம்பிரானே அசேஷதோக பிரச்சனைக கல்யாணைக்கதான திவ்ய ரூபனே, அந்த திவ்ய ரூப சௌந்தரியத்தாலே என்னை தோற்பித்து உனக்கு அடிமை ஆக்கினவனே, ஆஸ்தித பரித்ராணார்த்தமாக இச்சானுகண திவ்ய ரூப விசிஷ்டனாய் கொண்டு பிறந்தருளும் அவனே, நிறுத்தி செய்ய தீப்தி யுக்தனே அப்படின்னு இவரு கூப்பிடுற மாதிரி பெருமானோட நேர பேசுற வார்த்தைகள் இதெல்லாம். அதுவும் திருக்குழந்தை பெருமான் இல்லையா, நேர பேச ஆசைப்படுற நம்ம அழுவாரும் திமிசையாழ்வார்னு ஆசைப்பட்ட, திருக்குழந்தை பெருமானோட நேர பேசணும்னு ஆசைப்பட்ட. ஆனா ஒரு எழுந்து பேரோட நேர பேசல, ஒரு கடாட்சம் பண்ணல. நம்மாழ்வாருக்கு இருந்த நிலைதான் திருமிசையாழ்வாருக்கும். திருமிசையாழ்வாருங்கிற நம்மாழ்வாருக்கு முன்னாடியே பூர்வ காலத்தில் அவர் எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் பெருமான் அவரோட பேசுவார். அதை ஒரு கடாட்சமாவது சொல்லுவார். நம்ம ஒரு பெரியவரை பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரியவர், அதாவது ஒரு ஆச்சாரியர், ஆச்சாரியர் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு அவருக்காக காத்துருக்கா நிறைய சிஷ்யர்கள், அவருக்காகவும் நிறைய காரியங்கள் மேல மேல அனுஷ்டானங்கள் முதலாளெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப என்ன என்ன பண்ணணும் அவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆமா அப்படி அவரை சேவிக்க போகும்போது நம்ம பார்த்து ஒரு கடாட்சம் ஒண்ணு, ஆஹ் வந்துருச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடாட்சம் ஒண்ணு. அது இருந்தா போதும், வேற ஒண்ணும் நம்ம எதிர்பார்க்கல. கூட்டு வச்சு அரை மணி பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது, அவருக்கு எத்தனையோ காரியங்கள்லாம் இருக்கு. அந்த ஒரு கடாட்சம் பண்ணனா ஆச்சாரிய கடாட்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு, அந்த மாதிரி கடாட்சத்தை தான் பெருமாள் கிட்ட எதிர்பார்க்க அழுவார்கள் எல்லாம். அதுவும் திருவிழி அழுவார் அதை எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டா திருமிசையாழ்வார் பெருமாளுக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகம், நம்மள மாதிரி கிடையாது. சொன்னவன் நம்ம செய்த பெருமாள் திருமிசையாழ்வார் பின்னாடியே போயிட்டா நடந்தே போனார். தன்னுடைய தாயில படுத்துன்னு இருக்க பெருமாள், ஆதிசேஷன்ல படுத்துன்னு இருக்கக்கூடிய திருவக்கால் பெருமாள் அந்த ஆதிசேஷனின் சுருட்டி எடுத்துக்கொண்டு திருமிசையாழ்வார் பின்னாடி நடந்து போனார். அப்படின்னா அந்த ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இவ்வளவு நெருக்கமா இருக்கும். அச்சாவதாரத்தில மீறி நடக்கும். பெரும்புலியூர் அப்படின்னு ஒரு அக்ரகாரம், அந்த பெருமாள் என்ன பண்றார், திருமிசையாழ்வார் பெருமாள் கோயிலுக்கு முன்னாடி அந்த ஊரை ஒரு பிரதட்சணம் பண்றார். எப்பவுமே ஊர் பிரதட்சணம் முதல்ல பண்ணுவான் கோயில, கோயில ஒரு மொத்தமான கோயிலை சேர்த்து பிராகார பிரதட்சணம் ஒன்று. ஸ்ரீரங்கத்தில்னா பிராகார பிரதட்சணங்கிறது ரொம்ப விசேஷம். புத்தர்வீதி சித்திரவீதி அந்த பிராகார பிரதட்சணம் பெரியவாளா நிறைய பேர் பண்ணுவான். ஏகாதசி எண்ணிக்கலாம் கைத்திரி ஏகாதசிக்கு சப்த பிராகாரம் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதனால பிராகாரமாக அது முதல்ல ஊரை பிரதட்சணம் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து பெருமாள் சேவிக்கணும். அப்படி திருமிசேவா ஊரை பிரதட்சணம் பண்ணும்போது இவர் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் பெருமாள் திரும்பிட்டு இருக்கார். யாரும் உள்ள மூலஸ்தானத்தில் இருக்க பெருமாள் அவர் கிழக்கு மாடவியில் போகும்போது பெருமாள் கிழக்கு பார்த்துட்டு இருக்கார். அவர் தெற்கு மாடவியில் வரைக்கும் பெருமாள் தெற்கு பார்த்துருக்கு. அவர் பின்பக்கமா அவர் வரைக்கும் பெருமாள் மேற்க பார்த்துக்கிறார். திருமிசேவா பார்க்கறதுக்கா அவர் வீட்டுக்கு நேரம் எப்போ வரக்கூடாதுன்னு பாக்குறாரு. உள்ள பார்த்தா அஸ்தான் எல்லா பெருமாள் இப்படி திரும்பி திரும்பி பாக்குறாரு அப்படின்னா மறுபடியும் கிழக்குக்கு வந்துட்டாரு. அப்போ பெருமாள் பாக்குற யார பாக்குறாரு பார்த்தா திருமிசையாழ்வார் வர, ஓ இவர் தான் பாக்குறாரா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கடாட்சம், குளிர்ந்த கடாட்சம், ஒரு வார்த்தை, இதெல்லாம் எதிர்பார்க்கிறாரு ஆழ்வார்கள். அதுதான் பாக்கிய சம்சேகம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட கடாட்சமும் அப்படிப்பட்ட வார்த்தையும் இதெல்லாம் பண்ணி அவளுடைய கைங்கரியத்தை வாங்கிக்கணும். திருமிசையாழ்வாருடைய கைங்கரியத்தை மொத்தத்தையும் வாங்கிக்கணும். திருமிசையாழ்வாருடைய பாட்டுகளை எல்லாம்
திருக்குறளை எம்பெருமான் வாங்கிக்கணும், அந்த அந்தந்த திவ்ய பெருமான் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுவார். அதுக்காகவாவது இந்த கடாட்சம் எல்லாம் பண்ணுவார். திருச்சார்பார் திருக்குறளை வந்த திருமணம் அந்த மாதிரி கடாட்சம் பண்ணல. திருக்குறளை எம்பெருமான் அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கிறேனே இந்த பாட்டு வரும். பெருமான் கண் வளர்கின்றானே, கண் வளர்கின்றான் கண்ணை மூடிட்டு இருக்கான், தூக்கத்துல இருக்கான் அர்த்தம். அவன் கண் வளர்கின்றானே என்னான் செய்கிறேன், நான் என்ன செய்வேன், எனக்கு அனுகூலம் பண்ணலையே. அவன் கண் வளர்த்து கொண்டிருக்கிறானே, தூக்கத்துல இருக்கானே அப்படின்னு திருவள்ளுவருக்கும் அவன் கஷ்டம். ஆனா அதே போய் யோசிச்சு பார்க்கிறார். திருவள்ளுவர் வந்து கடாட்சம் பண்ணுறார், திருமாளியை எழுந்திருந்து பேசல, திருமாளியை சுத்தல பிரச்சனை பண்ணல அப்படின்னா அவர் ஏதோ ரொம்ப அசதியில கண்ணை போட்டு தூங்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு. அந்த அசதிக்காக தான் நடந்த காலங்கள் நொந்தவோன்னு பாட்டு பாடுறேன். நடந்த காலத்தில் நொந்தவோ நடந்தனால மேனமால் இழந்தவை குழுங்கவோ, ராமாவதாரத்தில் நடந்த காலங்கள் ரொம்ப வரி எடுத்து அதனால சயனத்துல இருந்தா அதனால்தான் ரொம்ப சிரமத்துல ஒட்டப்படுத்துறது தான் சொல்லுவாங்க. அப்ப அவ கண் முடிக்க மாட்டான், வரவா தெரியாது போறவா தெரியாது, யாரு இருந்தாலும் தெரியாது, அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவான். ஒண்ணு நல்ல நடந்து நடந்து சிரமமா இருக்கணும், இல்ல நல்ல பாரங்கள் எல்லாம் சுமந்து உடம்பு முழுக்க பாரம் வெயிட் எல்லாம் சுமந்து வந்தோம் வச்சுக்கோங்க, ஒரே அசதியா இருக்கும். ரயில்வே படுத்திருந்தான்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கும். அது இத்தனை யோசிச்சு பார்த்தா ஓப்போ அந்த மாதிரி ஏதாவது அழைச்சி போடுறது. ஆனால்தான் இவரை வந்து நல்ல அசதியில தூங்குற அப்படின்னாலே யார் வந்திருக்காருன்னு கூட கவனிக்க தெரியல. எத்தனையோ பேர் தேவார்த்திகள் எல்லாம் வர வந்தா பெருமாள் பயணத்தை போதற்கு சேமிச்சுட்டு போயிடுறான். ஆனா ஆழ்வார் இருக்கீங்க, அப்போ இவர் ஏதோ பெரிய அசதியில இருக்கார், என்ன அசதியா இருக்குன்னு நினைச்சு பார்த்தார். நடந்த காலங்கள் சொந்தவும் ராமாவதாரத்தில் நடந்த நடந்து தண்டகாரண்யத்துல எத்தனை பத்து வருஷ காலம் நடந்துட்டேதான் இருந்தார். தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் காடு முழுக்க நடந்துட்டார். தண்டகா அப்போவான தெங்கப்ப பாரிஜாதாங்க சுவாமி, தண்டகாரண்யத்துல ஒரு பாரிஜாத பட்சம் நடந்துடாது போச்சான். முக்கியம் மரம் பாரிஜாத மரம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாரிஜாத மரம் தண்டகா அப்போவானத்துல ஜங்கமா போச்சுங்க, நடந்து நடந்து போச்சான். ஜங்கம பாரிஜாத பெருமாள் போடுங்க, அதாவது நடந்து போகிற பாரிஜாதம் புரிய. அதுக்கப்புறம் மேல அனுபவம் இல்லாமல் இன்னும் மேல நல்ல வரைக்கும் நடந்து போயிருக்கேன். திரும்பி வருஷம் வேணா பேச வந்துட்டேன், ரோஜுமா நடந்து போயிருக்கேன். அதனால நடந்த காலங்கள் ஒன்றும் நடுங்கினாலும் வேணமாய் இறந்த நீக்கு அப்படின்னா வராமதாரத்தை தூமியை எடுத்து வைத்து போட்டு மீன் வைத்தபடினாலே அந்த பாரம் சுமந்ததுனாலே உடம்பு ஆசதியா இருக்கா. அதனால கடந்த கால பிறந்த காவிரி கரை குழந்தையில் பிறந்தவாறு எழுந்திருந்து பேசி வாழ்க்கையே என்பதா வேண்டாம் எழுந்துக்க வேண்டாம் பெருமாட்டம். நான் எழுந்தேங்கிறதுக்காக எழுந்துக்க வேண்டாம், கிடந்தவாறு எழுந்திருந்து படுத்துட்டே பேசினா போதும், படுத்துட்டே எழுந்திருந்து பேசினா போதும் அப்படின்னா அதான் உற்சாகம் செய்யும். படுத்துட்ட மாதிரி இருக்கார், ஆனா எழுந்துட்ட மாதிரி இருப்பார், பாதி படுத்து பாதி எழுந்து உற்சாகம் செய்யணத்தில் பேசினா பெருமாள் அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டார். வாழ்க்கை நீங்க பல்லாண்டு பாடுற பெருமாள், ஆகா அந்த மாதிரி ஒரு ரீதியில பெருமானவர் கூட நேர பேசுறவர்கள் அழுவார். அதனால இந்த ஆறாவது மொத்தமே நம்ம அழுவார்லாம், ஆறாவது பெருமானோட கூட நேர பேசுற மாதிரியே வார்த்தைகள். அம்மா நான் என் செய்யேனேங்கிற பாருங்க, அம்மா வளர்க்கண் வளர்கின்றானே என்னான் செய்யேனே, நான் என்ன செய்வேன், அவன் கண் வளர்கின்றானே அப்படின்னு. ஏறாவது போல திருட கிடந்தால் கண்டேன் எம்மானே அப்படின்னு பெருமானோட நேரடியான வார்த்தை இதெல்லாம். முதல்ல எம்மானே அப்படிங்கிறார், எம்பிரானே என்னுடைய சுவாமியே அப்படின்னு அர்த்தம். என் வெள்ளை மூர்த்தி அப்படின்னா ரெண்டாவது, வெள்ளை அப்படின்னா சுத்தம் அர்த்தம், சுத்தம்னா தோஷம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஒரு தோஷமும் இல்லாத ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவன், ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட திரு குழந்தையில எழுந்திருந்திருக்கான் இல்லையா, அது அப்ராகிருதமான திவ்யம் உங்களை விக்கிரகம். நம்ம மனுஷியர்கள் எத்தனை பிராணியும் எந்தாச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. கோயில்கள்ல பெருமாள் நேர்ந்திருக்காரு, அதெல்லாம் வெள்ளை மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நாம தானே பெருமாளுக்கு ரூபத்தை சமர்ப்பிக்கிறோம், அப்போ நாம ஏதாவது திரும்பிக்கலை
நமக்கு பூமியில கிடைக்கக்கூடிய பஞ்சலோகம் முதலான திரவியங்களையும் இல்ல வேற ஏதாவது திரவியங்களையோ சேர்த்து வச்சு பெருமானுக்கு ஒரு திருமையை சாப்பிட்டா அந்த திருமையிலே ஆவா சம்பிரதிஷ்டா இதெல்லாம் பண்ணுவார், பண்ணி புரோக்ஷனம் பண்ணுவார். அப்போ அந்த பெருமாளுக்கு சாந்தித்யம், அந்த மந்திரங்கள்னாலே சாந்தித்யம், பெருமாளுக்கு சாந்தித்யம் மந்திரம். அந்த மந்திரத்திலேருந்து அக்னியில வரும் ஹோமத்துக்கு, அந்த ஹோமத்திலேருந்து கும்பத்துக்கு வரும், அந்த கும்பத்திலேருந்து பெருமாள் திருமேனிக்கு புரோக்ஷனம் அப்படின்னு பேர். இதான் கணக்கு. அப்போ அந்த ரீதியில் தான் புரோக்ஷனம் நடக்கும். மந்திரம் மந்திரத்திலேருந்து ஹோமம், ஹோமத்திலேருந்து கும்பம், கும்பத்திலேருந்து பெருமாட்டத்தை வரும். சர்வாதிகாரி சாத்துன்யம் சம்ஸ்கிருதம் மந்திரம் பிம்பயோ. அப்போ பெருமான் என்ன பண்றாதான், அப்படி பிம்பத்துல பெருமாள் வந்து ஆவாகனம் பண்ணும்போது அந்த பிம்பம் சொல்லக்கூடிய அந்த திருமூர்த்தி அதுல ஆவாகனம் பண்ணும்போது பெருமாள் தானே ஒரு திருமூர்த்தியை சங்கல்பித்துக்கிறார். சங்கல்பத்தினாலே அவர் ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார், அவதாரம் பண்றாரு இல்லையா. அவதாரத்துல ராமகிருஷ்ணாதி ரூபங்கள் எப்படி எடுத்துக்கிறாரோ அந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே தானே, நாமகுத்த ரூபம் இல்லை, பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலே தானே ஒரு அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரத்தை எடுத்துக்கிறார். எடுக்கும்போது நாம என்ன திவ்யமங்கல விக்கிரம் சமர்ப்பிக்கிறோமோ அதே மாதிரி திவ்யமங்கல விக்கிரத்தையும் எடுத்துக்கிறார். எடுத்துனா அதை இதோட கடந்து அப்போ இந்த திவ்யமங்கல விக்கிரகம் பிராகிருத அப்ராகிருதமா இருக்கு. அதனால இந்த திவ்யமங்கல விக்கிரத்துக்கு இத்தனை பெருமை இருக்கு, இத்தனை ஆழ்வார்கள், இத்தனை ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. எத்தனை ஜனங்களுக்கு இருக்கிற திருமலையில போய் பார்த்தா, இன்னைக்கு பார்த்தா திருவனந்தபுரத்தெல்லாம் கூட நல்ல கும்பல் இருக்கு, ஸ்ரீரங்கத்தெல்லாம் கூட நல்ல கும்பல் இருக்கு, நிறைய ஜனங்கள் செய்கிறாரு. பெருமாளே நேர திவ்யமங்கல விக்கிரகத்தோட வந்திருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம ஆத்துல நம்ம வச்சிருக்கிற போட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்க, ஆத்துல வச்சிருக்க பெருமாள் ஏற்கனவே போட்டோல வச்சிருக்க முடியும், அதெல்லாம் பெருமாளுடைய ரூபத்துக்கு ஒரு ஸ்மாரகம் நமக்கு நினைவு கொடுக்கறதுக்காக. அது பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தையே நம்ம மனசுல நினைக்கணுங்கிறதுக்காக. ஆனா இது பெருமாளே இல்லை, திருமங்கல விக்கிரமே தான், பெருமாளுடைய திருமங்கல விக்கிரமே பெருமாளே எடுத்துக்கிறார். சங்கல்பத்தினால் எப்படி ராமாவதாரம் எடுத்தாரோ, எப்படி கிருஷ்ணாவதாரம் எடுத்தாரோ, அப்படி அர்த்தாவதாரம் எடுக்கிறார். அதனால அப்ராகிருதமான திவ்யம் திருமேனிக்கு. அது சாஸ்திரத்துல சொல்லிட்டு சாமி தேசிகன் சொன்னார், இது பிராகிருதா பிராகிருதம் அப்படின்னு ஆகமப்படி. பிராகிருதம் நாம சமர்ப்பித்த ரூபமும் உண்டு, பெருமாள் எடுத்த ரூபமும் உண்டு, ரெண்டு கலந்து இருக்கு, ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்கு நம்ம எதை சொல்லணும் அப்படின்னா அப்ராகிருதத்தை தான் சொல்லணும், பிராகிருதத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா திவ்யமாக உத்தரத்துதான் இருக்கும், அதுதானே சொல்லணும். அப்ப நான் சொந்த ரூபத்துலாம் இது எடுத்த அப்படின்னு அப்ப எந்த மாதிரி உங்களுக்கும் பிராகிருத ரூபம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ அப்ராகிருதமான ரூபம் கலந்திருக்கோ, எப்போ அதற்கு சாட்சியாக ஆனந்தம் முதலாவதோ இல்ல காரூரியம் முதலாவதோ குறைவில்லாமல் சுட்டி கிடைக்கிறதுங்கிறதுக்கு இத்தனை ஜனங்கள் சாட்சியா இருக்கு, இத்தனை சாஸ்திரங்கள் சாட்சியா இருக்கு, இத்தனை மகர்ஷிகள் இத்தனை தேவர்கள் எல்லாரும் சாட்சியா இருக்காலும் இது அப்ராகிருதமான திருமேனி அப்படின்னா சொல்லணும். அப்போ வெள்ளை மூர்த்தி ஒரு தோஷமும் இல்லாத அப்ராகிருதமான திருமேனி உடைய பிராகிருதம்னா சில தோஷங்கள் இருக்கும், நாம சமர்ப்பிக்கிற பிராகிருத திருமேனிக்குள் அதுல ஏதாவது குறைவுபடும், கருத்து போகும், கருத்து போனோம்னா அது போட்டு நல்லா பல பல படம் ஆக்கணும். வேற ஏதாவது சின்ன சின்ன குறைவுகள்லாம் வரலாம், அதெல்லாம் அப்பப்போ நிவர்த்தி பண்ணலாம், அதெல்லாம் பண்ண வேண்டியது, அதுக்குள்ள ஆகமே இடம் கொடுக்கும். நாம சமர்ப்பிக்கிற பிராகிருத திருமேனியில என்ன குறைவு இருந்தாலும் அதை நாம சரி பண்ணலாம், அதை சாப்பிட்ட ரீதிப்படி என்ன செய்யணுமோ செஞ்சு சரி பண்ணலாம். அப்ராகிருதம் அப்பதான் பாலாலயம் பண்றான், பாலாலயம் பண்ணி அந்த அப்ராகிருதமான திருமேனி அங்கிருந்து வேலை எடுத்துட்டு இடம் பண்ணிட்டு அந்த பிராகிருத திருமேனியில எல்லாத்தையும் சரி பண்ணி மறுபடியும் அப்ராகிருத திருமேனி கொண்டு வந்து சேர்க்கணும். இத்தனை அது அதுதான் பாலாலயம் பண்றது, பாலாலயம் பண்ணி மறுபடியும் புரோக்ஷன் பண்ணும். இப்ப வந்து பெருமாள் இருக்கின்ற திருமேனி இருக்கையோ அதில் இந்த தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது, ஏன்னா பஞ்சபூதமயமான திருமேனியே கிடையாது இருந்தது. அதனால அது வெள்ளை மூர்த்தியாக சுத்தமாக இருக்கான், சுத்த சத்துவமயமான ஒரு திருமேனி அப்படின்னு சொல்றார். அது மாத்திரம் இல்ல, அசேஷ தோஷ பிரத்யநீக கல்யாண ஏகதான திவ்ய ரூபே அப்படின்னு சொன்னான். ஒரு தோஷமும் இல்லாம கல்யாணமாக இருக்கக்கூடிய திவ்ய ரூபம். கல்யாணம்னா என்ன அர்த்தம் கேட்டா, நம்மளுடைய தோஷத்தை போக்கடிக்கணும், பெருமாளுடைய குணங்களை சொல்லிச்ச கல்யாண குணங்கள் அப்படிங்குவோம், பெருமாளுடைய திருமேனியை சொல்லிச்ச கல்யாண திவ்ய விக்கிரகம் அப்படிங்குறோம். இப்படிதான் எல்லாமே கல்யாணம் கல்யாணம் சொல்ற மொழியோ
கல்யாணம்னா மங்களம் அர்த்தம், மங்களம்னா நமக்கெல்லாம் சுபத்தை தரும் அர்த்தம். அதாவது பெருமாளுடைய குணங்களோ பெருமாளுடைய திருமையோ இதெல்லாம் நாம் நினைக்க நினைக்க நம்மளுடைய பாபங்கள் போகும், நமக்கு பாபங்கள் போய் புண்ணியங்கள் கூடும். அதனாலே அதுக்கு கல்யாணம் அப்படின்ற வேற மற்றவர்களுடைய சாதாரண குணங்கள் கல்யாணம் குணங்கள் சொல்ல மாட்டாங்க, நல்ல குணம் இருக்கலாம் நிறைய பேர்கிட்ட. கல்யாணம் ஏன் சொல்றது என்னன்னா, யார் அதை சிந்திக்கிறாரோ அவளுக்கு பாபம் போகணும், போனா அதுக்கு கல்யாணம். அப்படி பெருமாளுடைய திருமணி இருக்கு, கல்யாணமான ஒரு திருமணி அப்படின்னு பிள்ளாங்க சாய்த்தார். அது வச்சு சாட்சா சுவாமி சொல்றார், அசேஷ தோஷ நிவர்த்தக திவ்ய விக்கிரகம் உடையவனே அப்படிங்கிற வெள்ளி நிறுத்தி, நம்மளுடைய தோஷத்தை எல்லாம் போக்கடிக்கக்கூடிய வெள்ளி நிறுத்தி. பெருமாள் வெள்ளை மாதிரி நம்மளையும் வெள்ளை ஆக்குறார் பெருமாள், என்னை வெள்ளியில் ஆக்க வரல அப்படிங்கிற புரியாது பல்லாண்டு. நம்மையும் வெள்ளை உயிர் ஆக்கிறா, வெள்ளை உயிரை சத்துவமயமாக ஆக்கிறார். அப்போ பெருமாளுடைய திருமணி ஆபிகான் நோய்வரி என்றும் பச்சிர புருஷோத்தமம் பாத்தகாமி ஆசு நச்சந்தி இப்புல சூபபாதகம். பெருமாளுடைய திருமணி செய்திச்சா உடனே பாலபீகம் எல்லாத்திலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்குமாக அதை செய்திச்சாலே நம்ம பாபம் எல்லாம் போயிடும், கண்ணால பார்த்தாலே போதும். தியானம் பண்ணதெல்லாம் இருக்கலாம், ஒரு தடவை பார்த்தாலே நம்மளுடைய பாபம் எல்லாம் போகணும். அப்படி நம்மளுடைய பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய கல்யாணமயமான திருமையின் உடையவன் அப்படிங்கிறதுனா எம்மானே என் வெள்ளை மூர்த்தி அப்படிங்கிறார். இதுல என் வெள்ளை மூர்த்தி அப்படிங்கிற காதிக்கிறார், என்னும் ஒண்ணு போட்டிருக்காரு, என்ன என்னுடைய மதியனான மத்போக்கியனான அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறார் சாஸ்திரம். எனக்கு போக்கியனாக இல்லை, அதான் அந்த திருமையை நீ சொல்லி அதை நான் வெறும் பார்க்கிறேன் என்னுடைய பாபம் போகும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பார்த்துக்கொண்டே இருக்கலாம் கூட எத்தனை அழகாக இருக்கு, சௌந்தரியம் சுட்டி கிடைக்கக்கூடிய இடம் இல்லையா, அதனாலே அந்த திருமையை நான் செவித்துக் கொண்டே இருக்கணும். பாதபீட்டத்திலேருந்து மௌலி பரியந்தம் செவிக்கணும், மறுபடியும் மௌலியிலேருந்து பாதபீட்டம் செவிக்கணும், மறுபடியும் பாதபீட்டத்திலேருந்து மௌலி பரியந்தம் செவிக்கணும், திருப்பி திருப்பி செவிக்கிட்டு பார்த்து திருவனந்தபுரத்தில் பார்த்தா என்ன மூணு வாரத்துல அங்கிருந்து இந்த வாரத்துல வருவான், அப்புறம் இங்கிருந்து மறுபடியும் அங்கே போவான், அப்புறம் அங்கிருந்து மறுபடியும் இங்கே வருவான், என்ன கேட்டா எத்தனை வாட்டி செய்தாலும் திருப்தி. அதனால எனக்கு பரமபோக்கியமாக இருக்கக்கூடியது என்னுடைய பாபத்தை போக்கக்கூடியது மாத்திரம் இல்லாமல் அனுபவிக்காவதற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வு ஆனே அப்படின்னார், என்னை ஆளக்கூடியவனே அப்படின்னு அர்த்தம். உடனே எம்மானே அப்படின்னா என் சுவாமியே அப்படின்னு அர்த்தம், என் பிரானேன்னு அர்த்தம். அதுல என் சுவாமியே சொல்றேன், என் மருந்து என்னை ஆழ்வானே அப்படின்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, இல்ல நடவா சொல்றார், முதல்ல என் சுவாமியே பொதுவா சொல்றார், இப்ப என் வெள்ளை மூர்த்தின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆழ்வானே சொல்றாரோ இல்லையா. அதனால உங்களுடைய ஆச்சரியமான சௌந்தரியமயமான திருமேனியை காட்டி என்னை தோற்பித்து என்னை ஆழ்வானே அப்படின்னு. பொதுவா பெருமாள் வந்து எல்லாருக்குமே சுவாமி, அது ஒரு சந்தேகம் இல்லை, எல்லாருக்குமே யாருக்கு பக்தர்களுக்கும் சுவாமி தான், பக்தர்கள் இல்லாதவர்களுக்கும் பெருமாள் சுவாமி தான், ஏன்னா அவன் தானே சேஷி. அதனால எல்லாருமே தாசர்கள், தாசபூதா சத சர்வேகி ஆத்மானா பரமாத்மா, எல்லாருமே எதிர்வானுக்கு தாசர்கள் தான், அது புரிஞ்சிருந்தாலும் புரியாட்டாலும் தாசர்கள் என்ன ஆனாலும். அதனால அந்த ரீதியில எம்மானே முதல்ல சொன்னது இருக்கட்டும், இப்போ என்னை ஆழ்வானே அப்படின்னா என்னைன்னு போற பரம்பரை, ஏன்னா சில பேருக்கு தான் பெருமாள் தன்னுடைய சௌந்தரியங்களை எல்லாம் காண்பித்து அவர்களை தன்கீழே தாசனாக ஆக்கி சொல்கிறார், அவளை சைந்தரியம் பண்ண வைத்து அவளுக்கு போத்தியமாக பெருமாள் இருக்கார். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, அந்த ரீதியில என் வெள்ளை மூர்த்தியாக இருந்து கொண்டு என்னை ஆழ்வாடை திருக்குழந்தையிலே வந்து திவ்யமங்கள கிரகத்தோடு வந்திருந்து சயன திருக்கோணத்திலே இருந்து உங்களுடைய சௌந்தரியத்தை காண்பித்து என்னை தோற்கப்பண்ணி என்னை அதில் ஈடுபட செய்து என்னை ஆளக்கூடியவன் என்பெருமான், நான் அவருக்கே என்னை எழுதி கொடுத்துட்டேன் அந்த மாதிரி நிற்கக்கூடியவன் அப்படின்னு. எம்பிரானே அசேஷ தோஷ பிரச்சினை கல்யாணிகதான திவ்ய ரூபனே, அந்த திவ்ய ரூப சௌந்தரியத்தாலே என்னை தோற்பித்து உனக்கு அடிமையாக்கினவனே. எங்கிட்ட எங்கெங்கயோ போயிருக்கோம் இல்லையா, நாம பெருமாளுடைய இந்த திவ்ய ரூபம் அப்படின்னு ஒண்ணு இல்லை நிற்கோங்க, கோயில்களில் இருக்கக்கூடிய ஆச்சரியமான வெள்ளை மூர்த்தி அப்படின்னு இதே வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிருக்கும்னா, நம்ம வேற யாருக்காவது அடிமையாகி நமக்கு இந்த அடிமையாகாமல் இருக்க முடியாது, ஏன் இந்தியாவில் ஈடுபட்டு எப்படியோ போயிருக்கு. ஆழ்வார் சொல்ற சூதனாய் கல்வனாகி கூட்டரோடு இசைந்த காலம்,
மாதரார் செயற்கன் என்னும் வலையுள் பட்டு அழுகிறேனை போதரே என்று சொல்லி குந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கமன்றே அப்படின்னு கொண்டாடக்கூடிய பார்க்கும். நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா சூதனாய் கல்வனாக எல்லாரையும் ஏமாத்திருந்தேன். எல்லா கல்வனாக பல விஷயங்களை அபகாரம் பண்ணிட்டு இருந்தேன். தூர்த்தரோடு செய்த காலம் தூர்த்த ஜனங்களோடு சேர்ந்து எப்படி பைசா சம்பாதிக்கலாம், எப்படி யாரை ஏமாத்தலாம் இதுதான். பைசா சம்பாதிக்கணும்னாலும் ஏமாற்றம், பைசா சம்பாதிக்கப்பட கேட்க வேண்டாம், நல்லா ஏமாற்றம். பைசா சம்பாதிக்கப்பட அது பல விதமா ஏமாற்றணும் போகணும். ஆனால் இப்படியெல்லாம் ஏமாற்றி லோகத்தையெல்லாம் ஏமாற்றிருந்திருந்தேன். மாதரார் பெயர்கள் இன்னும் புருஷார்த்தம்னா என்ன கேட்டா அவன் தான் புருஷார்த்தம் அப்படின்னு வலையில் பட்டு அறிந்திருக்கேன். அது ஒரு வலை, இந்த வலைக்குள்ள மாட்டிருந்திருக்கேன், அதை விட்டு வெளியில வராம இருந்தேன். அப்ப எந்திருமான் தான் என்ன பண்ணானா சீதை குண்ட லோகத்திலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தானா, அங்க வந்து நாட்டி அறிஞர் இருக்கிறதாக்கு போதரே என்று சொல்லி எங்க அதிகமாக போயிட்டு இல்லவா அப்படின்னு சொல்லி தன் கோயில்ல வந்து தன்னுடைய சேவையை கொடுத்து தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து ஆகா எத்தனை ஆச்சரியமா இருக்கா திருமால் அப்படின்னு என்னுடைய மனசை அதுல ஈடுபட செய்தார். புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரவு பெருக வைத்த அழகன், அதான் அழகன் போட்டார். தன்னுடைய அழகினாலே எனக்குள்ளே புகுந்தவன். நம் மனசுல எத்தனை எத்தனையோ விஷயங்கள் ஐஸ்வர்யங்கள் முதலானது, இன்னும் எத்தனையோ சொத்துகள் முதலானது, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் மனசுல இருக்க எந்திரமான் தன்னுடைய ரூபத்தையும் நம் மனசிலே வந்து புகும்படி அறிவிக்கிறார். குந்தியிழ்ப்பு கொண்டு தன்பால் ஆதரம் பெருக வச்ச அது மாத்திரம் இல்ல இலக்கிய பெருமான் இருக்கான் அப்படின்னு நாம நினைக்க முடியாது. இப்ப மற்றது யாரையும் கூட நம்பல, அதெல்லாம் போனா போயிட்டு வரும் பெருமாள் இருக்காரு இல்லையா அப்படின்னு சொல்லும்படியாக தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழக. என்ன விஷயம்னு கேட்டானா, திருக்குழந்தையில அமுதன் இல்லைன்னா, ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் இல்லைன்னா, அந்தந்த திகதேசங்கள்ல அந்தந்த பெருமாள் இல்லைன்னா, நம்ம எல்லாரும் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு செஞ்ச காலம்னு அதோடையே நம்ம கதையும் போயிடும். ஆனால் நமக்கும் மனசுக்குள்ள பெருமாட்டு வந்து தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து நம்ம மனசுல அதுக்கும் ஒரு இடம் இருக்கு, பெருமாளுக்கும் ஒரு இடம் இருக்கு, நமக்கும் ஒரு சில சமயம் தெளிவு பிறக்கிறது எனக்கு பெருமாள் இருக்க அப்படின்னு, பெருமாள் தான் எனக்கு இருக்க அப்படிங்கிறதும் புரிய செய்ய. அதனால இப்படி என்னை ஆழ்வானே அந்த சௌந்தரியத்தை காட்டித்தானே பெருமாள் நம்மையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார், அதை காமிச்சுதானே நம்மையெல்லாம் தோற்க வைக்கிறார். இல்லாத என்ன ஆயிருக்கோம்னா நம்ம வேற இடத்துல தான் போயிருக்கோம், வேற இடத்துல போயிருக்கிறது நம்மளை மாற்றி தன் பக்கம் மாற்றி வச்சிருக்காரு, கரெக்ட் தாசன ஆக்கி வச்சிருக்காரு. அதனால என்னை தோற்பித்து உனக்கு அடிமை ஆக்கினவனே நீ அங்கங்க போகாத போதரே என்று சொல்லி, அங்க போகாத இங்க போகாத நான் சொல்றேன் இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூட்டு தன் கைங்கரத்தில் ஈடுபட வைக்கிறவன் என்று. எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வானே என்பெருமானே என்கிறது குணகிருத தாஸ்கர சாரகத்துவத்தையும், என்னை ஆழ்வானே என்கிறது சத்திய உத்தரோத்தர உபதேதாரித்தையும் இழக்கிறது என்று கருத்து அப்படின்னா சாட்சாத்தமே இன்னொரு விஷயம் பார்க்கலாம். எம்மானே அப்படி என்னை ஆழ்வானே இருந்தது எம்மானே பொதுவா சுவாமின்னு முதல்ல ஆக்குவோம். ஆனா சாஸ்திரம் என்ன காய்கிறார்னா முதல்ல எம்பெருமான் தன்னுடைய குணங்களை எல்லாம் காண்பித்து என்னை தாசனாக்கிறான், அதே மாதிரி தன்னுடைய திவ்ய ரூபத்தை காண்பித்து என்னை தாசனாக்கிறான். குணங்களை காண்பித்து முதல்ல குணத்திற்க தாஸ்கர சாவகத்துவத்தையும் குணை தாசன உபாகதான்னு சொன்னார் தக்ஷணா பெருமாள். அந்த ரீதியில எம்பெருமானிய குணங்களிலே ஈடுபட்டு குணங்கள் சௌந்தர்யாதி குணங்கள் உட்பட எல்லா குணங்களையும், இந்த சௌந்தரியங்கிறது நடுவில் இருக்கு, அதை என் வெள்ளை மூர்த்தி நடுவில் இருக்கு, முன்னாடி எம்மானே இருக்கு, பின்னாடி என்னை ஆழ்வானே இருக்கு. எம்மானே என் வெள்ளை மூர்த்தி என்னை ஆழ்வான், இந்த ரெண்டுத்துக்கும் வெள்ளை மூர்த்தி தான் காரணம். முதல்ல இந்த சௌந்தரியம் முதலானதை காமிச்சு நம்மை வந்து பெருமாள் என்ன பண்றாருன்னு கேட்டோம்னா தாசன் ஆக்கிக்கிறார். அப்புறம் என்னை ஆழ்வானேன்னு சொல்றது என்ன கேட்டானா தாசன் ஆக்கிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இதை மேலும் 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 அபிவிருத்தமா பண்ணி அத்தியந்த தாசன் ஆக்கிக்கிறார். நம்ம முதல்ல சின்ன குழந்தைகளுக்கு பெரியவாழ்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பெருமாள் செய்தி கோயிலுக்கு போய் பெருமாள் செய்தி அப்படின்னா கோயிலுக்கு போய் திருமணம் செய்யும் பிரசாதம் எல்லாம் வாங்கிக்கும், கோயில் வந்து நமஸ்காரம் பண்ணும், கோயில் வந்து செய்திக்கு பிரணாமம் எல்லாம் பண்ணும். அப்போ பெருமாள் இருக்காங்க புரியுது,
ஆனால் அதுக்கப்புறம் திருவாயந்தெல்லாம் கேட்டு அர்த்தங்கள்லாம் கேட்டப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாஸ்யரசங்கிறது வேற, முதல்ல இருக்கிற தாஸ்யரசங்கிறது வேற. இந்த தாஸ்யரசங்கிறது நாளுக்கு நாள் அபிவிருத்தம் ஆயிட்டே இருக்கும். முதல்ல தாஸ்யம் மட்டும்தான் இருக்கும், அப்புறம் தாஸ்ய ரசம் இருக்கும், அது பரம போக்கியமா இருக்கும். அப்புறம் எண்பது வாழ்வுக்கு பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற நிலை வரும். அதுக்கப்புறம் ஆழ்வார் சொல்ற மாதிரி கடைசியில ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, உன்னை விட்டு ஒரு நாளும் பிரிஞ்சு இருக்குமே சொல்லும் போது மோசம் வரும். அந்த மாதிரி இது வரைக்கும் வரணும். இப்போ அந்த மாதிரியாக எம்மானேனா முதல்ல உன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து என்னை உன்னிடம் ஈடுபட செய்தவன், என்னை ஆழ்வானே நான் பேசுறேன், டோட்டல் கண்ட்ரோல் வச்சுருக்கேன், பூர்த்தியாக ஆண்டு கொண்டு இருக்கிறேன், எனக்கு பெருமாளை தவிர வேறு எதுவுமே கிடையாது, நான் தான், மற்றவர்களும் அமிர்த்து சேஷமா வந்தா உண்டு, என்னுடைய குடும்பமோ என்னுடைய ஐஸ்வர்யமோ எனக்கு என்னென்ன இருக்கோ எல்லாம் நான் பெருமாளுக்கு பண்ற கைங்கரியத்துக்கு அங்கமாக கைங்கரியத்துக்கு உபகாரமாக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த அளவு ஒரு புத்தி. மா மதியம் நிச்சினம் சேதன அசேதனாத்மகம் ஸ்வகைங்கரிய உபகரணம் வரத ஸ்ரீகுருத்வயம். நானோ அதீயம், என்னை சேர்ந்ததோ என்னை சேர்ந்த சேதன வஸ்துவோ என்னை சேர்ந்த அச்சேதன வஸ்துவோ, சேதன வஸ்துனா பாரியா புத்திரர்கள் முதலானவர்கள்லாம், அச்சேதன வஸ்துனா இன்னும் கிரகம் இன்னும் இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கக்கூடிய சொத்து ஐஸ்வர்யம் எல்லாமே ஸ்வகைங்கரிய உபகரணம், என்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமா இருக்கான். இது இருந்துட்டுனா அது ஆச்சரியம், இது இருந்துருக்கு. அதான் ஆழ்வு, அதான் சுருக்கமா சொல்லப்போனா மகான்களுக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னு கேட்டா கிரகத்துல இருக்கிற ஒவ்வொரு அசேதனம் உட்பட பகவத் கைங்கரியத்தை ஞாபகம் இருக்கும். பெரியவாழ்வு திருமாயில் இல்லை, அரியலே தெரிஞ்சிருக்க எதுவானாலும் சரி ஆசை. இந்த இடம் அப்படின்னா இது அனுஷ்டானம் பண்ற இடம், அந்த இடம் அப்படின்னா அது அவுபாசனம் பண்ணுற இடம், இந்த இடம் இது இருக்கு இனிமே ஆண் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டா இது துணி எல்லாம் வைதிகமா வளர்த்துருக்கு. இங்க ஒரு ஆணி இருக்கிறீங்கன்னா இது வந்து திருப்பு குரலையை மாற்றி வைக்கிறதுக்காக, இது மேல பார்த்தாலும் துணி ஒருத்தத்துக்கான அழகான இடம், கீழே பார்த்தாலும் காலத்தை நீங்க சாதிக்கிற இடம், அந்த இடம் ஆகாரம் பண்ற இடம் அப்படின்னு கிரகத்துல ஒவ்வொரு இடம் உட்பட எல்லாமே பகவத் கைங்கரியத்தையே காண்பிக்கும்படியாக நாமக்காப்பட்ட சுவாமி திருமாலியர்கள் அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் திருமாலியெல்லாம் பார்க்கணும். நம்ம ஆண்கள் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியல, ஏன்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கு, டிவி முதலானதெல்லாம் இருக்கு காலத்துலாமே, இந்த காலத்துலாம் கிடையாது அவங்களுக்கு தெரியலாமோ, இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அதையும் பொது வரைக்கும் பெருமாள் செய்தி முதலானதுக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, நிறைய பெருமாள் செய்திக்காக உபயோகப்படுத்திங்க. அதனால சேத்தனம் அச்சேதனாத்மகம், சேத்தன வஸ்து மாற்றம் இல்லாமல் என்னுடைய பண்ண என்னுடைய பந்துக்கள் மாற்றம் இல்லாமல் அச்சேதன வஸ்து உட்பட என்ன பெருமாளுக்கு அப்படின்னு இருந்தாலும் அப்பதான் என்ன யாழ்வானே பூர்த்தியாக நம்மை தாசனாக்கிட்டு நம்மை ஆண்டு வந்திருக்கார. இது ரெண்டுமே திருவாக்கருடைய சௌந்தரியத்தை காமிச்சுதான் செய்கிறார். அதனால முன்னாடி எம்மானே சொல்லி பின்னாடி என்ன யாழ்வானே நான் சினிமா சாதிக்கிறேன். எம்மானே எங்கள் மூர்த்தி என்னை யாழ்வானே, எம்மா உருவம் வேண்டு மாற்றால் ஆவா எதிரே வேண்டு மாற்றா வேண்டிய விதத்தானே எந்த மா உருவம் இப்படிப்பட்ட பெரிய உருவம் பெருமானாலும் பெருமாள் எடுத்துக்கொள்வார். தெரியல தெரிஞ்சுக்கிட்டு பெருமாள் எத்தனையும் அவதாரங்கள்லாம் இருக்கிறார், ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் எத்தனையும் அர்த்த அவதாரங்கள்லாம் இருக்க, இதெல்லாம் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே வேண்டு மாற்றா, அதாவது கர்ம மூலம் அன்றிக்கே கேவலம் ஆஸ்திதார்த்தங்களான இச்சா விசேகங்களாலே நமக்காக ஆஸ்திகர்களான நமக்காக ஆசிரிய பரித்ராணார்த்தம் பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சொல்லாம நம்மளை பரித்ராணம் பண்ணணுங்கிறதுக்கா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எத்தனையோ திவ்ய ரூபங்களை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கோமே, ஆசிரிய பரித்ராணார்த்தமாக இச்சானுகுண திவ்ய ரூப விசேஷம் ஆச்சு கொண்டு பிறந்தருளும் அவனே அப்படிங்கிறார். அதனால எம்மா உருவம் எம் எப்படிப்பட்ட நானா விதங்களான சௌந்தர்யாதிபி அதிசயங்களான மானா பெருமை, என்ன பெருமை கேட்டா சௌந்தர்யம் தான், சௌந்தரியத்தை பார்த்தா எத்தனை ரூபம் இருக்கானு ஒண்ணு ஒன்றிலும் ஒரு அளவு எல்லாம் நிறுத்திட்டு விவேகம் மாற்றி மாற்றி செய்திருக்கான். இவன் ஒரே பெருமாள் தானே, ஒரு இடத்துல செய்தா போதும், இன்னொரு செய்தின்னு அவசியம் இல்லை, ஒரு இடத்துல செய்து ஒரு சரணாகி பண்ணா போதும். என்னை ஏன் சேவிக்கிறான்னா போக்கியத்துவம், எல்லாருக்கும் பெருமாள் அனுபவிக்கணும், எப்படி எப்படி பெருமாள் இருக்காங்கிறத தெரிவித்து அந்த சௌந்தரியத்தை அனுபவிக்கணும்,
சௌந்தர்யாதிபிகி அதிசயங்களான ரூபங்கள் ஆசிதற்காகவும் தேவ மனுஷ்ய மத்திய கூர்மாதி நானாவித அதிசுந்தர திவ்ய விக்கிரகசாலியாய் அவதரிக்கின்றவனே அப்படின்னு அர்த்தம் சாதிக்க. எம்மா உருவம் வேண்டுமாற்றால் ஆவாய், எம்மா உருவம் ஆவாய் வேண்டுமாற்றால், உனக்கு வேண்டிய இயத்தாலே சரி சங்கல்பத்தாலே எம்மா உருவம் ஆவார், இப்படிப்பட்ட வேணையுடைய திவ்ய ரூபத்தையும் எடுத்துக் கொள்வாய் அப்படின்னு எரிதே எரே அப்படின்னு அடுத்தது. எரின்னா ரொம்ப அழகான, ஏறுனா ரிஷபம்னு அர்த்தம், அதாவது ரொம்ப ரொம்ப அழகானவன் அர்த்தம். அதாவது அவதார தசையிலே புங்காம் திருஷ்டி சித்தாபகாரி அப்படின்னு சாதிக்கிறேன். அப்படி நம்மளுடைய மனசை அப்படியே உடனே கவரணும். அதன் எரியிலே அழுதுனா அப்படி ஒரு அழகு பார்த்த உடனேயே அந்த மனசை அப்படியே எடுத்துவான். நிறைச்சி செய்ய தீப்தி யுக்தமே அப்படிங்கிறார். எரி அப்படின்னா பிரகாசமான அர்த்தம் வச்சுண்டு, ஆச்சரியமான பிரகாசத்தை உடையவனே அப்படிங்கிற. திவ்ய தேசங்களில் திருமலையில பெருமாள் கழித்தாலோ காணத்தில் பெருமாள் கழித்தாலோ உடனே மனுஷன் என்றே புரிந்து கொடுத்துடும் ஸ்ரீரங்கத்திலே உங்களால் திவ்ய தேசங்கள்ல. அதனால எதிலே எதே அப்படின்னு எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எதிலேனே தென்மா கமலம் செய்தீர் இசைத்தன் மலரும் திருக்குடந்தே. இங்க வந்து எனக்காக எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவாய் எழிலேரே சொல்வதும் எனக்காக இதை எடுத்தாயே அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கணும். எனக்குமே ஆசிரியர்களுக்காக இதை எடுத்தாயே அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோங்க. எழுதேரே சொல்லும்போது எனக்காக தீர்க்கிறவனே அப்படிங்கிறதையும் சேர்த்து சேர்த்து வச்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, எம்மா உருவம் வேண்டுமாற்றால் ஆவார் அப்படின்னு அப்போ பல விதமாக பெருமாள் பல ரூபங்களை எடுத்தார். அப்போ அவனுக்கு ஏதாவது தோஷம் வருமா ஆனா கிடையாது. எழுதிலே சௌந்தரியத்துக்கு எந்த குறவும் வராது, அவனுடைய சேவைக்கும் எந்த குறவும் வராது, அவனுடைய தேசத்துக்கும் எந்த குறவும் வராது. அவருக்கு பெருமை கூடுமே தவிர பெருமை குறையாது. ஒரு பிறப்பு எடுத்தாலும் நமக்கு எல்லாம் பெருமை குறையும். ஏன்னா இந்த பிறப்பு எடுத்துருக்கோமே அடுத்த பிறப்பு எடுத்தாலும் மோசம் ஆயிடும். ஆனா பெருமானுக்கு பிறப்பு எடுத்தா அவருக்கு அவதாரத்தினாலே அவருடைய பெருமை கூடுமே வேதம் சொல்றது ஸ்ரேயான் பகவதி ஜாயமானா அப்படின்னு அதை வச்சு எழுதியதே சொன்னார். தாம் கூப்பிட செய்தே என் பிரதிபர்கள் இல்லாமையாலே உங்களுடைய காரியம் நீயே செய்யும் அத்தனை என்று இருந்தால் ஆகக்கொண்டு முன்பு பண்ணின உபகாரங்களை சொல்லி கூப்பிடுகிறார் என்று சங்கதி தூக்கிட்டே அப்படிங்கிறார். இத்தனை சொல்ற அப்படினால என்ன தெரியுது, சாஸ்தா சாமி சொல்ற எனக்கு இத்தனை உபகாரம் பண்ணிக்கிய, ஏன் எனக்கு வந்து நீ இன்னும் பாக்கிய சந்தேகத்தை கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிற. நான் எத்தனை கூட்டம் பெருமாள் வரவேண்டியோ பெருமாள் என்ன நினைக்கிறாருன்னா உங்களுடைய காரியத்தை நீயே பண்ணிக்கணும் அப்படிங்கிறார். நான் எதுக்கு உங்களுக்கு சேவை தரணும், உங்களுக்கு சேவை தரணும்னா அதுக்கு என்ன உபாயமோ அந்த காரியத்தை இந்த உபாயத்தை நீங்களே பண்ணிக்கும் அப்படியே பெருமாள் சொல்றதா இருந்துச்சுட்டு நானே எதுக்காக பண்ணிக்கணும், எனக்கு இத்தனையும் பண்ணது நீர் தானே. உங்களுக்கு திவ்ய சௌந்தரியத்தை காட்டி என்னை தோற்பிட்டு அடிமையாக்கி போக்கியத்துவ புத்தியை உண்டாக்கி இத்தனையும் நீர் தான் அப்படின்னாலே இந்த உபகாரங்களை எல்லாம் சொல்லி ஆக குறையும் நீரே செய்துள்ள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறதாக இருப்பான். தென்மா கமலம் செயலியில் இசைத்தன் மலரும் திருக்குடந்தை சென்னா சிவந்த மானா பெரிய, அதாவது கம்பீரமா இருக்கக்கூடிய தாமரைப்பூ ஜனத்தை பார்த்தா கம்பீரமா இருக்கும். அது மேல நீட்டுங்கள் மேல் ஆகாசத்தை பார்த்து சூரியனை பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும், தொந்தி போயினா இருக்காரு. தென்மா கமலம் செயலீர் மிசை ஆச்சரியமான நீர் தடாகங்கள், அதுல மிசைல மேலே அதுல கண் மலரும், தாமரைப்பூ கண் மலர்ந்து இருக்கான், அப்படின்னு நல்லா மலர்ந்து இருக்குன்னு அதி சமிருத்தமான ரமணீயங்களான ஜனங்களிலே அந்த ஜலத்தின் மேல அப்படி மலர்ந்து இருக்கக்கூடிய திருக்குடந்து. செம்மா கமலம் வெள்ளேர் இசைக்கண் மலரும் திருக்குடந்தை, அந்த திருக்குடந்தையிலே அம்மா மலர் கண் வளர்கின்ற அணினே. அந்த செம்மா கமலம் இது அம்மா மலர், அந்த அந்த தாமரைப்பூவும் இந்த பெருமாளுடைய திருக்கண்களும்
ரெண்டும் வேற இல்லைங்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கான். தாமரைப்பூ மாதிரி கம்பீராம்பர் சமஸ்பூத சுமர்த்தனால ரவிகரவிக்கிட்ட புண்டரீக தலாமலா இயக்கிறாரு பாங்க ராமானு தாய். இந்த தாமரைப்பூ எப்படி கம்பீரமா இருக்கோ மாதிரி திருக்கங்களும் கம்பீரமா தான் இருக்கு. தாமரைப்பூ கம்பீராம்பர் சமஸ்பூத நல்ல குளிர்ச்சியா இருக்கு, ஜலத்துல வந்து குளிர்ச்சியா இருக்கு. அது மாதிரி திருக்கண்களும் குளிர்ச்சியா இருக்கான். அது மாதிரி தாமரை தாமரைப்பூ அழகா இருக்கு, திருக்கண்களும் அழகா இருக்கு. தாமரைப்பூ மலர்ந்து இருக்கு, திருக்கண்களும் மலர்ந்து இருக்க முடியும். ஆனால் திருக்கண்ணியே மலர்ல, அம்மா மலர் கண்வளர்கின்றானே அந்த மா பெரிய மலர் பத்மம் போல இருக்கக்கூடிய தாமரை, அதுபோல தாமரை போல இருக்கக்கூடிய கண் மலர்கின்றானே மூடி இருக்கே அப்படின்னு வளர்க்கின்றானே அப்படின்னா இதுவும் பெருமாள் கூப்பிடுறதுதான், சம்போதனம் தான். இது சொல்ற திருக்குழந்தையிலே தாமரைகள் எல்லாம் மலரா நிற்க செய்தே உன்னுடைய திருக்கண்களாகிற தாமரைகள் அலறுகின்றனவில்லை. நான் என் செய்கிறேன் என்கிறார் அழகின்றானேன்னு அவன் ஒன்றும் அவனை கூப்பிடுறதா வச்சுக்கலாம். அல்லா அது அது அவன் சேனத்துல இருக்கானே கண்ணு திறக்கவில்லையே நான் என்ன செய்வேன் அப்படின்னு. திருக்குழந்தையிலே தாமரைப்பூவெல்லாம் மலரா நிற்க அவை தோறும் சதாதீங்களான உன்னுடைய கண்களாகிற இரண்டு பூவும் மலர காண்கிறேன் என்று கருத்து. யாரு என்ன கேட்டா சூரியனை மாற்றினா தாமரைப்பூ மலர்ப்பு. அப்போ ஒரு குளத்துல 100 தாமரைப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல 99 தாமரைப்பூ மலர்ந்துட்டு 1 மாசம் மலர்ல அப்படின்னு இருக்குமானா தாமரைப்பூ வந்தாச்சுன்னா கட்டாயம் மலர்த்தான் வரும் சூரியோதயத்துல. அந்த மாதிரி திருக்குழந்தைகள் எல்லா தாமரைப்பும் வளர்ந்துருக்கான், ஆனா பெருமாளுடைய திருக்கண் அப்படிங்கிற தாமரைப்பூ மாத்திரம் வளரல. அப்போ நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அம்மா மலர்கண் வளர்கின்றானே என்னான் செய்கிறேனே அப்படின்னு. என்னான் செய்கிறேனே நான் என்னுடைய கடாட்சம் ஒழிய தெரிக்க மாட்டாது நான் என்ன செய்ய கடவேன் அப்படிங்கிறார். நான்னா என்னுடைய கடாட்சத்துக்காகவே காத்திருந்திருக்கேன், இப்ப கடாட்சம் கிடைக்கும்னு அந்த இங்கே வாழ்க்கையிலே தாமரை பூப்போமே செங்கல் திருப்பிருக்கே என்மேல் விரியாகும் அப்படின்னு காத்திருந்திருக்கோம் நாங்கள். தாமரை பூ மலர்ந்தாமல் உங்களுடைய கண் மலர்ந்து என்மேலே அந்த கடாட்சங்கள் விழாதோன்னு காத்திருந்திருக்கோம். அந்த கடாட்சங்கள் இல்லாதா தரிக்க மாட்டோம் நாங்கள். அப்படிப்பட்ட என் நான் என் செய்கிறேன் என்ன செய்ய கடவேன் அப்படிங்கிற, அதாவது அழகா ஒரு விஷயம் சாதிக்க வியாக்கியான திருக்குழந்தையிலே தாமரைகள் அளர்ந்தால் மதுவானம் பண்ணக்கிற ஒன்றுகள் எல்லாம் மதுவானம் பண்ணி கல்யாணிக்க இத்தாமரைகள் அளர்ந்தால் மதுவானம் பண்ணக்கிற வண்டு இங்கே பட்டினி கிடந்து போவித்தனையோ. தாமரைக்கு மலர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, உடனே எங்கிருந்தோ வண்டு வருது, எங்கிருந்தோ வண்டெல்லாம் வந்து வண்ணத்து பூச்சியெல்லாம் வந்து இந்த தாமரை பூலிருந்து அந்த தேனை சாப்பிடும். யாரும் சொல்லிக்கிற வேண்டாம், இங்க தேன் இருக்கு போர்டு போட வேண்டாம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். சரியா நம்ம ஆத்திர பழக்கடையில இருக்கக்கூடிய குற்றங்கள்ல கூட காக்கால எதிர்பார்க்கணும் வச்சுக்கோங்க, எத்தனை வந்து இருக்கு எத்தனை வந்தது பூச்சி இருக்கு. இதுல யார் சொல்லி கொடுத்தானா, யாரும் சொல்லி கொடுத்தோம்னா வண்டே காலத்து இடையிலிருந்து வந்தே தமிழ் மதுவும் அப்படின்னு சொல்லுவோம். காட்டுல இருந்தா கூட 2 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வாசனை தெரியும் சரியா. அப்படி தாமரை பூ மலர்ந்தால் நொந்துகள் எல்லாம் மதுபானம் பண்ணும் இல்லையா. எங்கிருமானே உன்னுடைய கண்ணாக தாமரை பூக்கு நான் தான் வந்து இந்த வண்டு மாத்திரம் ஏன் பட்டினியா இருக்குங்க, அது மதுபானம் பண்ணுது, இதுவும் மதுபானம் பண்ண வேண்டாம். அந்த தாமரை பூ மலராதுனாலே அந்த தாமரை பூவையே நினைத்து இருக்கிறது எப்ப மலரும் காத்திருந்து இருக்கக்கூடிய வண்டு இருக்கே நான் அப்படிங்கிற வண்டு, இது பட்டினி கிடக்கிறதே மது கிடைக்கலையே என்பதா. தாமரைகள் அளர்ந்தால் மதுவானம் பண்ணக்கடவ வண்டுகள் எல்லாம் மதுவானம் பண்ணி கையாளிக்க இத்தாமரைகள் அளர்ந்தால் மதுவானம் பண்ணக்கடவ வண்டி இங்கனை பட்டினி கிடந்து போகும் தெரியும் அப்படின்னு அம்மா மலர்கண் வளைகின்றானே என்னான் செய்கிறேனே என்பதாக சாதிக்க. அடுத்த பார்ப்போம், என்னான் செய்கிறேன் யாரே படைவன் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன். அண்ணார் மகிழ்ந்து குழந்தை கிடந்தாள் அடியேன் அருவானாள் என்னாள் என்னாள் அண்ணாள் உனதால் பிடித்து செலக்கானே. நான் என்ன செய்வேன், எனக்கு யாருதான் கலைகள்,
என்னுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவர் யார் எம்பெருமானே? நீ என்னை என்ன செய்ய என்ன செய்ய போகிறாய்? என்னை கொண்டு என்ன உபாயம் செய்ய போகிறாய்? என்னை பக்தி யோகத்திலே ஈடுபடுத்த போகிறாயா? என்னை கர்மயோகத்திலே ஈடுபடுத்த போகிறாயா? இல்லை என்னை சரணாகதியிலே ஈடுபடுத்த போகிறாயா? நீ என்ன பண்ண போகிறாய்? எதுவானாலும் சரி, உன்னால் எனக்கு பலன் வரணும். வேற உபாயத்தினாலும் பலன் வேண்டாம். இன்னொரு உபாயம் பண்ணி அதனால பலன் வருது என்பது எனக்கு வேண்டாம். எம்பெருமான் எனக்கு பலன் கொடுப்பான் அப்படின்னு நான் அதில் சந்தோஷப்படணும். வேற உபாயத்திலே பலன் வருதா இருந்தால் அப்படிப்பட்ட பலன் கூட எனக்கு வேண்டாம். இப்படி ரொம்ப சிறந்ததான மதில் சூழ்ந்த குழந்தை கிடந்தால் அடியனுடைய வாழ்நாள் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் உன்னுடைய திருவடியை பிடித்தே நான் என்னுடைய வாழ்நாளை ஓட்ட வேண்டும். அத்தனை தினங்களும் நிரந்தரமாக என் திருவடியை அனுபவித்துக் கொண்டே நான் போகும்படியாக நீ எனக்கு கடாட்சம் செய்துள்ள வேணும் என்பதாக பிரார்த்திக்க. என்னான் செய்கிறேன் யாரே கலைகள் என்னையே செய்கின்ற எத்தனை அழகா பேசுறார்கள் பெருமாளோட பேசுறாரா? எத்தனை அழகா பேசுற என்னான் செய்கிறேன் அப்பா நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு என்ன அத்தியந்த அசிச்சனம் தான். என்னத்தை செய்வேன்? எந்த உபாயத்தை அனுஷ்டிக்க தருவேன்? என்னால் ஒரு செயல் இல்லை. அந்த அசிச்சனம் அத்தே நான் என்ன கர்மயோகம் பண்ணுவானா? நான் என்ன ஞானயோகம் பண்ணுவானா? நான் என்ன பக்தி யோகம் பண்ணுவானா? இதுக்கெல்லாம் மூலம் வேதாத்தியத்திலேருந்து ஆரம்பிக்கணும். வேதாத்தியனம் பண்ணி அப்பதானே இதனுடைய சுரூபங்கள்லாம் தெரியும். கர்மயோகம்னா என்ன, ஞானயோகம்னா என்ன, எப்படி பண்ணணுங்கிறதுனா வேதாத்தியனம் பண்ணி கர்மயோக சுரூபங்கள் எல்லாம் தெரியும் இல்லை. அதுக்கப்புறம் கர்மயோகம் எல்லாம் பண்ணி என்னான் செய்ய நான் என்ன செய்ய போறேன், ஏதோ இவன் பண்ணுவானோ பண்ணுவானோ அப்படின்னா என்னான் செய்யேன் யாரே கலைகன் எனக்கு ரட்சகன் யார்? என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கெடுத்து என்னை காப்பாற்றக்கூடியவர் உன்னை ஒழிந்த கேட்டனரில் ரட்சகராவர் ஒருவரும் இல்லை. யார் இருக்கு? வேறையா இருக்க உன்னை தவிர வேற யார் இருக்க என்னை காப்பாற்றுவோருக்கு? யாரும் தெரியும். என்னையன் செய்கின்றான் இப்படி அனந்த கதியாக நீ அல்லது எனக்கு உதவி, அதாவது என்னால் ஒரு செயல் இல்லை, நீ அல்லது எனக்கு மற்றொரு கதி இல்லை, என்னுடைய யந்திரத்தாலே உன் திருவடிகளை பெறக்கடுவனாகவோ பார்த்தொள்ளுகிறது. என்னை நீ என்ன நினைச்சிருக்கேன்? நான் எப்படிப்பட்டவன் கேட்டா உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டே. திருமான் என்ன சொல்றாரா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கர்மயோகம் பக்தி யோகம்னு ஆரம்பிச்சது, ஆரம்பிச்சதும் மற்ற நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறேன். ஏதாவது புத்தி யோகம் ஏனமா உபயாசேன்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்றான். ஆரம்பிச்சு வச்சாதானே அதான் நடத்தி வைக்கிறேன். பக்தி யோகம் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சாதான் அப்புறம் பெருமாள் தான் நடத்திக்கிறாங்க. உண்மையில அதுதான் நடக்கிறது. அதனால ஆரம்பிச்சு நீ பண்ணு, நான் நடத்தி தரேன், சக்தி எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் பண்ணு அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா உன்னால் எல்லாம் யாவராலும் உன்னை தவிர வேற எந்த உபாயத்தினாலேயும் ஒன்றும் குறைவேண்டே. எனக்கு குறைனா பலன் அர்த்தம், அதாவது குறை தீக்கிற வசுவ குறைன்னு சொல்றேன். உன்னை தவிர வேற யாராலும் எனக்கு எந்த பலன் கிடைத்தாலும் அந்த பலன் எனக்கு வேண்டாம். உன்னுடைய சரணாரவிந்தங்களே ஆனாலும் உன்னாலே வருகிறதானால் அபேட்சிப்பன், மற்றொன்றாலே வருகிறதானால் அதை அபேட்சிக்க மாட்டேன். அதாக சொல்ற சாட்சாத்தம் உன்னுடைய திருவடி தான் பலன். அதுதான் கேட்டுருக்கேன் நான். சிவதே நாராயணாயன மகான் தேவர்கள் உத்தரகண்டம் இருக்கும் இல்லையா? எம்பெருமான் தான் சிவதே நாராயணாயன மகாவிரு எல்லாருக்கும் கூடும். எல்லாருக்கும் தான் பக்தி யோகம் பண்றவாளுக்கு கூட சிவதே நாராயணாயன மகா தான் பலன் இருந்தான். ஆனா உபாயம் வந்து அவளுக்கு பக்தி யோகம், நமக்கு ஜீவன் நாராயண சரண உத்தரணம் அப்படின்னு எம்பெருமான் திருவிழையே இருப்பாள். என்னையே செய்கின்றாங்க, என்னை என்ன பண்ண போறேன் அப்படின்னு இப்போ முதல்ல இந்த கர்மயோகத்திலே ஒழுங்காக பண்ண வைக்க போறேன் அப்படின்னா அது வேண்டாம். ஏன்னா உன்னாலெல்லாம் யாவராலும் ஒன்றும் குறையவில்லை, உன்னை தவிர வேற எந்த உபாயத்தினாலும் எனக்கு குறைந்து இருக்கு வேண்டாம், பலங்கிறது எனக்கு வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அத்தனை அபிமானம் பெருமாள்கிட்ட. பிரதான விஷயம் என்னன்னு கேட்டால் பலனாக இருக்கும்போது பெருமாள் பலன் மாத்தமும் இல்லை, உபாயமாக இருக்கும்போதும் பெருமாள் தான் உபாயம், வேற உபாயம் கிடையாது. நல்லா கவனிக்கிறேன், பெருமாள் தான் பலன், வேற பலன் இல்லை அப்படிங்கிறது என்ன ஒரு போக்கியத்துவம் இருக்கோ அதே போக்கியத்துவம் பெருமாள் தான் உபாயம் அப்படிங்கிறது. எனக்கு வேற உபாயம் இல்லை, இது ஒரு பெருமையா சொல்றேன். என்ன கேட்டா நான் தான் வேற உபாயம் எல்லாம் பண்ண மாட்டேப்பா, எனக்கு எல்லாம் பெருமாள் தான் அப்படின்னா அந்த அளவு பெருமாள் உன்னால் எல்லாம் யாவரும் நான் இதுக்கு வேற உபாயம் பண்ணணும், எனக்கு எல்லாம் பெருமாள் தான் அவர் தான் அப்படின்னா
உன்னை தவிர எனக்கு இந்த பக்தி யோகம் இல்ல தேவை. உன்னால் அல்லால் யாவராலும் எந்த உபாயத்தாலும் அர்த்தம், அந்த உபாயத்தை வெடிக்க யாவராலும் சொல்ற அச்சேதத்து போய் சேதமா சொல்ற. இந்த பக்தி யோகம்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் வேண்டாம், கர்மயோகம்னு ஒருத்தர் இருக்காரு அவரும் வேண்டாம், நீர் தான் பெருமாள் தான் சேத்தனர், அதெல்லாம் சேத்தனம் கிடையாது. விஷயம் என்ன கேட்டா, கர்மயோகம் பக்தி யோகம் எல்லாம் பண்ணா கூட பெருமாள் தான் பலம் கொடுக்கும், கர்மயோகமா பலம் கொடுக்கும், பக்தி யோகமா பலம் கொடுக்கும், பெருமாள் தானே பலம் கொடுக்கணும். அப்ப நீரே சாட்சாத்தா பலம் கொடு, அவர்லாம் இருக்கு. அப்புறம் உம்மா இல்லால் யாவராலும் சரணாகிதி தான் என்ன கேட்டா, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்றவனுக்கும் சரணாகிதி பண்றவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்றவனுக்கு பெருமாள் உபாயமா இருந்து பலன் கொடுப்பான். சரணாகிதினா என்ன கேட்டானா, கர்மயோகம் பக்தி யோகம் ஞானயோகம் பண்ணாதவாளுக்கு பெருமாள் உபாயமா இருந்து பலன் கொடுப்பான். அதுதான் ரெண்டு இடத்துலயும் பெருமாள் தான் உபாயம். பண்டவாளுக்கு பெருமாள் உபாயம், பண்ணாதவாளுக்கு பெருமாள் உபாயம். பண்டவாளுக்கு அதனுடைய பலனாக பெருமாள் அந்த உபாயத்தினுடைய பலனாக கொடுப்பான், பண்ணாதவாளுக்கு தன்னுடைய கருணையினாலே கொடுப்பான் அப்படின்னு சொல்லு. அதனால உன்னால் அல்லால் யாவராலும் எனக்கு, நான் இதுதான் சொல்லணும், லோகம் முழுக்க எங்க பார்த்தாலும் எனக்கு வேண்டியது நீயே உபாயம், நீரே உபேயம்ங்கிற மாதிரி நீரே உபாயம்ங்கிறத எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா பக்தி யோகம் கூட ஆனந்தமானதான், ஒண்ணு குறவு கிடையாது. பஜனை சுகம் ஏகஸ்ய விபுலம்னு சுவாமி சொல்ற ரகசிய திரிசாரத்துல, உபாயத்துல ஒரு சுகம்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, பகவத் அனுபவம் பார்த்தோம் வச்சுக்கோங்க, பக்தி யோகத்துல அதிகம். ஏன்னா சரணாகதியை காட்டிலும் பக்தி யோகத்துல பகவத் அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும், பகவான் நேர பார்க்கலாம், தரிசன சமானாகாரமான ஞானம் வரும், அண்ணா அனுபவிக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் விசேஷமா சொல்றேன் இந்த ஆழ்வார், ஏன்னா சரணாகதி இருக்கொல்லியும் அதுல பகவான் தானே உபாயம்ங்கிறது இதுல. அதனால அப்படியெல்லாம் நான் போய் பகவான, நான் பகவானை கஷ்டப்பட்டு பல வருஷ காலமா பக்தி யோகம் பண்ணி பகவான் சாட்சா்காரம் பண்ணி அப்படிப்பட்டதுனாலே எனக்கு பகவான் கிடைச்சான், அதெல்லாம் வேண்டாம். பகவான் பகவானாலே பகவான் எனக்கு கிடைச்சான் நான்கிறதே கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த உபாயமும் கிடையாது, எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டா பகவான் தான் சுருக்கமா சொன்ன மாதிரி உபேயத்துல பகவான்ங்கிறது எத்தனை ரசமோ அந்த மாதிரி உபாயத்துல பகவான்ங்கிறதும் அத்தனை ரசம். அல்ல உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், கண்ணார் மதிழ்ச்சு குழந்தை கிடந்தாய் கண்ணார் அப்படின்னா கண்ண தொழில், அதாவது நல்ல வேலைகள், நல்ல வேலைகளோடு கூட இருக்கக்கூடிய மதில், மதில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கான், கோயில் மதிலாம் பார்த்தா ஆச்சரியமாக பல வேலைப்பாடுகளோடு கூட இருக்க முடியும். அப்படிப்பட்ட மதிழ்ச்சு குழந்தை கிடந்தாய் அப்படின்னு முதல்ல சொல்லும்போது, உன்னுடைய கிருபையாலே உன் திருவடிகள் பெருகி ஒழிய வேறொரு உபாயத்தால் பெரியும் வேண்டாம் அப்படின்னு, வேற உபாயம் இருந்தாலும் வேண்டாம். என்ன கேட்டா, ஆணவென்பு இவ் ஆத்மா உள்ள காலம் உன் திருவடிகளை பிரியாதே இருக்கும்படி பார்த்தொருள் வேணும், அதான் முக்கியம். என்ன இப்ப என்ன கேட்டா, நீர்தான் உபாயம், நீர்தான் பலனை கொடுக்கணும், அதெல்லாம் இருக்கட்டும். பத்தி கதை ஒண்ணு சொல்றேன், என்ன என்ன கேட்டான்னா, சென்னாள் என்னால் அன்னாள் உனதால் பிடித்தே செலக்கானே அடியேன் அருவானாள், அடியேன் என்னுடைய அடியனுடைய நித்திய தாசனான என்னுடைய அருவானாள், வானால்னா வாழ்நாள், அரு அப்படின்னா இங்க ஆத்மஸ்வரூபம்னு அர்த்தமா, ரூபம் இல்லாதது, அருனா உரு, அரு உருனா உருவம் உள்ளது, அருனா உருவம் இல்லாதது. உருவம் இல்லாதது எதுன்னு கேட்டா ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபத்தினுடைய வாழ்நாள் இருக்கொழியும், நான் இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாள் என்ன, அது சென்னாள் என்னாள், அது செல்லுகிற நாள் எத்தனை நாள்கள் உண்டோ அத்தனை நாள்களும் உன்னுடைய திருவடிகளை பிடித்து கொண்டே செல்லும்படி, நிரந்தரமாக அனுபவித்துக் கொண்டே நடக்கும்படி நீ கடாட்சி தொருள வேணும் அப்படிங்கிறது, இதுதான் முக்கியமானது. ஆனவென்று இனி இவ்வாத்மா உள்ள காலமும் உன் திருவடிகளை பிரியாதே இருக்கும்படி பார்த்தொருள் வேணும் அப்படின்னு. தாம் இரண்டு பாட்டுகளாலே கூப்பிட செய்தேயும் குளிர கடாட்சித்தல் ஒரு வார்த்தை சொல்லுதல் செய்யாமையாலே பலம் பெறுவாரும் சில செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தானாக கொண்டு என்மேலே சுமத்திருக்கிறாயோ, நான் ஏதாவது பண்ண நினைக்கிறாயா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னால்தான் வரணும் அப்படின்னு தாத்பரியம் சொன்ன, கடைசி வரைக்கும் உன்னோட கூடவே இருக்க வேண்டும் அப்படின்னு. உபாயாந்தரத்திலே வரும்போது நான் அபேட்சியாமைக்கு உன்னுடைய சரணாரந்தங்களோடு சுத்த புருஷார்த்தங்களோடு வாசி இல்லை என்கைக்காக ஒன்றும் குறைவேண்டேன் என்று பொது இதை சொல்லுகிறது. உன்னாலெல்லாம் யாவராலும் எந்த இதுவும் வேண்டாம், எந்த பலனும் வேண்டாங்கிற. இப்ப எந்த பலனும் வேண்டாம்னா வேற பலன் ஏதாவது கேட்கிறாரா, ஒரு பலனும் கேட்கல, பெருமாளுடைய திருவடி பலன் தான்,
அந்த திருவடி பலன் எப்படி வரணுங்கிறத பற்றி தான் இப்ப பிரச்சனை. அதுதான் நான் பண்ற உபாயத்தினால வருமா இல்ல பெருமாள்னால வருமா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அது பெருமாள்னாலே வராமல் வேற ஏதாவது உபாயம் பெருசாலே வருமானால் அப்போ அந்த திருவடிங்கிற பலன் கூட வேற பலன் போல சுத்திர பலன் போல ஆயிடுமா, அப்படி எனக்கு தேவையில்லை அப்படின்னு மற்ற புருஷாப்பருக்குள் ஐஸ்வர்யம் முதலானது ஆழ்வார்க்கு வேண்டாதது. அதுக்கு சமமா இதை நினைக்கிறேன், உன்னுடைய கையினாலே வரணும், அது அத்தனை போக்தித்வ அதிசயம் இருந்தாதான் அப்படி சொல்ல தோணும். அதாவது ஒரு உதாரணம் மாத்திரம் சொல்றாரு, ஒரு உதாரணமாக சரணாகிதி பண்ணும்போது ஆச்சாரியன் மூலமாக சரணாகிதி பண்றார் எல்லாருமே, தன்னுடைய ஆச்சாரியன் மூலமாக சரணாகிதியை நடத்தி வச்சுக்கிறேன். இப்படி பண்றவன் பிற்காலத்தில் அவனே ஒரு ஆச்சாரியன் ஆறான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் நாலு பேருக்கு சரணாகிதி பண்ணுவான். இப்படி என்ன நடக்கிறது லோகத்தில் இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டானா, இவரே தான் நாலு பேருக்கு சரணாகிதி பண்ற அளவு இவருக்கு வந்து பண்ணி வைக்கக்கூடிய அளவு இவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கோ, அப்போ இவரும் தனக்கு தானே பண்ணிக்கலாம் இல்லையோ, எப்போ மற்ற பேருக்கு சரணாகிதி பண்றாரோ அப்போ தனக்கு தானே பண்ணிக்கலாமே. அப்போ ஆச்சாரியர்கள் என்ன பண்றான் கேட்டான், என்ன பண்ணணும்னு கேட்டான், சில காலக்ஷேப அதிகாரிகளுக்கு விசேஷமாக காலக்ஷேபங்கள் தான் சொல்லி இவர்கள்லாம் பிற்காலத்துல பெரிய ஆச்சாரியர்களாக வருவார் அப்படிங்கிறத அவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையோ, அதனால விசேஷமாக காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி அப்பா உனக்கு சரணாகிதி நான் பண்ணல, உனக்கு சரணாகிதி வந்து நீயே பிற்காலத்துல பண்ணிக்கோ, உனக்கு எப்ப முடியுமோ அப்ப நீயே பண்ணிக்கோ அப்படின்னா சொல்லி சில பேர் வந்து அவளே சுனிஷ்டையாக சரணாகிதி பண்ணிக்கலாம் இல்லையோ. இப்ப சில பேர் சுனிஷ்டம் பண்ணிக்கலாம், அந்த சுனிஷ்டையாக பண்ணிக்க முடியாதவர்கள் ஆச்சாரிய நிஷ்டம் பண்ணிக்கலாம், ஆச்சாரிய நிஷ்டம் உக்தி நிஷ்டையோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து நல்ல தியானம் வந்தவர்கள் அதுல ஊறி போனவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு படித்த புதுசல் முடியாட்டா கூட பின்னாடி பண்ணிக்கலாமே, ஒரு 40-50 வயசுல அவர்கள்லாம் சுனிஷ்டையாக சரணாகிதி பண்ணிட்டு அப்படியே உயிந்து போகலாமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். இதுதான் அப்படியே கேட்டேன் என் காப்பனார்க்கு கேட்டேன். அப்ப அவர் சொன்னார், அப்படி இல்லை விஷயம், நான் சரணாகிதி பண்ணி எனக்கு மோட்சம் வரதை காட்டும் எங்க ஆச்சாரியன் மூலமா வரணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு, அவர் அவர் எனக்காக பண்ணி அவருடைய அனுகிரகம் அது வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனாலே விஷயம் தெரிஞ்சவனா இருந்தா கூட ஒரு ஆச்சாரியனை போய் ஆசிரியிச்சு நல்ல விஷயம் தெரிஞ்சவளா இருந்தோட சரணாகிதினு இப்ப வேணா சின்ன வயசுலயே பண்ணிடுவோம், முன்னாடியில சின்ன வயசுல பண்ண மாட்டான், நல்ல விஷயம் தெரிஞ்சப்புறம் தான் பண்ணுவான், காலக்ஷேபங்கள்லாம் முடிஞ்சப்புறம் தான் சரணாகிதியை நடக்கும். அப்ப காலக்ஷேபம்லாம் முடிஞ்சப்புறம் விஷயங்கள்லாம் தெரிஞ்சப்புறம் சரணாகிதி பண்றவர்கள் கூட ஆச்சாரியன் போய் தேவர் அனுகிரகத்தானே வரணும் அப்படின்னு பிரார்த்திப்பாங்க. அந்த மாதிரியாக திருக்குறந்தை எம்பெருமானே உம்முடைய அனுகிரகத்தினாலே உம்முடைய கருணையினாலே எனக்கு இந்த பலன்கள் வரணும், வேறு எந்த உபாயத்தினாலும் எனக்கு வர வேண்டாம். ஆனபின்பு இப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டான்னா, இனி இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் சென்னால் என்னால் அன்னால் உனதால் பிடித்தே செனக்காமே போக முடியாது, என்னுடைய வாழ்நாள் முழுக்க உன் திருவடியை கூடவே இருக்கணும், ஏன்னா எனக்கு இந்த புத்தி மாறக்கூடாது, உன் திருவடிகள் தான் உபாயங்கிற புத்தி இருக்கோ இல்லையோ அது மாறக்கூடாது, அதனால அப்படியே பரம போக்கியமாக இருக்கும்படி அனுகிரகம் பண்ண வேண்டும். நிசௌஹித்யாமிருதத்வாது ஸ்வவச ஜனிதயா நன்யபாவ பிரதானாது மரியாதா தீர்த்த கீர்த்தியா நளின நயனதா நாயகத்வாத் சுராணாம் சர்வஸ்ரேஷ்யா வியோகாத் அனிதரகதிதா த்யாவஹா சன்னபாவாத் தாஸ்யே ஸ்வே ஸ்தாபயேத் ஸ்வான் ஹரிரிதி சடஜித் ஸ்தாபயாமாச கிருஷ்ணம். எம்பெருமான் தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய தாஸ்யத்திலே தன்னுடைய தாசர்களாக ஆக்கி நிரந்தரமாக ஆக்கி வைப்பான் அப்படின்னு அர்த்தம். அதான் இங்க சொல்லிட்டு வர முதல் பாட்டிலே ஆறாவதே நிசௌஹித்யாமிருதத்வா சொன்ன, இரண்டாவது பாட்டிலே ஸ்வவச ஜனிதையா அதாவது தன்னுடைய சங்கல்பத்தினாலே தன் இஷ்டப்படி அவதாரம் எடுக்கக்கூடியவர், எம்மா உருவம் வேண்டுமாற்றால் ஆவா ஏழேரேன், எந்த ரூபமானாலும் எத்தனை ரூபமானாலும் மிக அழகான ரூபங்களை தன்னுடைய சௌந்தரியத்தினாலேயே அதாவது தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அவனே எடுத்துக்கொள்ளக்கூடியவன் இரண்டாவது பாசுரத்திலே சொன்ன, மூணாவது பாசுரத்திலே அனன்யபாவ பிரதானாது எம்பெருமானை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை, இன்னும் ஒரு அனன்யபாவம் இதுதான் முக்கியமானது, இன்னும் பின்னாடியும் வரப்போறது இதை பத்தி விஸ்தாரமாக, அப்ப இன்னும் விஸ்தாரமா சொல்றேன். அதாவது அனன்யபாவம் அப்படின்னா எம்பெருமான் தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பாவம், அதை பெருமானை கொடுக்கிறார் திருக்குழந்தை எம்பெருமான் கொடுத்திருக்காரா இங்க, அதனால்தான் உன்னாலல்ல யாவராலும் ஒன்றும் குறைவில்லை அப்படிங்கிற, பகவானே உபாயம் பகவானே உபயோகம் பகவானுக்கே நான் தாசன் எனக்கு பகவானை தவிர வேற கிடையாது அப்படிங்கிற ஒரு பாவம், இந்த பாவத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்ற
இதை பத்தி நம்ம நம்ம விஸ்தாரமா அடுத்த காலக்ஷேபத்துல நம்ம பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.